சீவவாணி பாசன வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோபியை சுற்றியுள்ள குருமந்தூர், காராபாடி உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான விவரங்களை இந்த செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், களத்தில் உள்ள நிலவரங்கள் என்ன? தொடர்பான விவரம். வணக்கம். ஈரோடு மாவட்டத்துடைய முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது பவானி சாகர் அணை. இந்த பவானி சாகர் அணையிலிருந்து ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி கரூர் மாவட்டம் அஞ்சூர் மங்களப்பட்டி வரை கீழ்பவானி பாசன வாய்க்கால் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாசன வாய்க்கால்கள் மூலம் ஆண்டுதோறும் 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் வாய்க்கால் கரைகள் பழுதடைந்துள்ளதாகவும் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வருவதாக கூறி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கான்கிரீட் வாய்க்கால் கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் மற்றும் பக்கவாட்டு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வாய்க்காலில் கான்கிரீட் தளம் பக்கவாட்டு சுவர் அமைத்தால் கசிவுநீர் திட்டங்கள் மூலம் பயன்பெறும் 1,000 ஏக்கர் விளைநிலங்கள், விவசாய கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறி இந்த திட்டத்திற்கு கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த 6 நாட்களாக பெருந்திருள்ள வாய்க்கால் மேட்டில் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோபி அருகே உள்ள குருமந்தூர், காராபாடி, ஆயிபாளையம், அழுக்குளி, கோட்டுக்குளாம்பாளையம் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் கீழ்பவானி பாசன வாய்க்காலில் கான்கிரீட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் முழு அளவில் கடையடைப்பு போராட்டத்தை நடைபெற்று வருகிறது. இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த பகுதியில் உள்ள 500-க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டம் காரணமாக குருமந்தூர், காராபாடி, கூடக்கரை உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடையடைப்பு தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.